ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் பேர்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து நம்ம பழைய ஃபிஷஸ் கலெக்ஷன்லாம் காலி ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம புதுசாக வந்து எடுத்துருக்கோம். என்னென்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, அதாவது கொஞ்சம் வழக்கத்தை விட புதுசாகவே எடுத்துருக்கோம். லைக் வந்து டின் ஃபாயில் எடுத்துருக்கோம், ரோசி பார்ப் எடுத்துருக்கோம், அப்புறம் அல்பினோ ஷார்க் எடுத்துருக்கோம், ரெயின்போ ஷார்க் எடுத்துருக்கோம். ஸோ வந்து கொஞ்சம் கலெக்ஷன் சூப்பராக எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பேரட் சாரி இது வந்து போலார் பேரட் அந்த ஃபிஷஸ் எடுத்துருக்கோம். ஸோ வந்து அதிலே சின்ன சைஸ் தான் எடுத்துருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள், என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மாலிலாம் கொஞ்சம் புதுசாக எடுத்துருக்கோம். ஸோ வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ ஒருத்த வந்து பாருங்களேன் எப்படி இருக்கு பார்ப்போம். ஸோ அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா வந்து நம்ம இந்த சண்டே வந்து நமக்கு ஆஃப் டே, மதியம் வந்து மதியம் மேலே தான் நமக்கு ஷாப் ஓப்பன் இருக்கும், காலையில் இருக்காது, கொஞ்சம் வந்து வெளியே போக வேண்டியிருக்கு. ஸோ அதே நான் சொல்லிக்கிறேன். நம்ம வாங்கின ஃபிஷஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இதில் விட்டுட்டோம். ஸோ வந்து நான் இப்போ என்னென்ன ஃபிஷஸ் இருக்குது, என்னென்ன விட்டுருக்கோம் அப்படின்றத இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் ஒரு ஃபிஷஸாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன இருக்குது அப்படின்றத வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டாக் வந்து காலி ஆயிடுச்சுன்னு சொன்னல, ஃபிஷ் டேங்க் எல்லாமே எம்டி ஆயிடுச்சு. ஓரளவுக்கு இருக்கும், அதாவது சென்டரில் மட்டும்தான் நம்ம ஃப்ளோரான் வந்து இருக்கும், மற்றபடி எல்லாமே வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ வந்து என்னென்னா நம்ம ஃபிஷஸ் கலெக்ஷன் எடுத்துட்டோம். நம்ம என்ன ரெண்டு பார்சலாக வாங்கிட்டு வந்தோம், ஒன்று வந்து இந்த பேக்கில் போட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம், அப்புறம் வந்து இன்னொரு ஒரு கவரில் போட்டு எடுத்துகிட்டு வந்தோம். ஓரளவுக்கு எல்லா ஃபிஷுமே வந்து சேஃபாக தான் வந்துட்டோம். ஸோ வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நமக்கு ஒன்றும் நல்லா செலவுக்கு எதுவும் கிடையாது, நல்லா சேஃபாக தான் வந்துருக்கு. என்னென்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, நமக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரெண்டுமே ஷார்க் வெரைட்டி. டைகர் ஷார்க்குன்றது வேறு, அல்பினோ ஷார்க்கு, ரெயின்போ ஷார்க்கு இதெல்லாம் வந்து வேறு. இது ஆக்சுவலாக வந்து எல்லாமே பெருசாக வளர்கிறது தான், பட் வந்து ஷார்க்லேயே வந்து நிறையா சில்வர் ஷார்க் இருக்குது. நம்ம அந்த டைம் எடுக்கல, சில்வர் ஷார்க் எடுக்கல, மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து எடுக்கலாம். ஸோ வந்து ஃபிஷஸ்லாம் எப்படி ஹெல்த்தியாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செக் பண்ணி ஒவ்வொரு பேக்காக எடுத்து வச்சுருந்தோம். ஆக்சுவலாக வந்து என்னென்னா கொஞ்சம் லக்கேஜ் ஓவர் ஆயிடுச்சு, இந்த டைம் கொஞ்சம் நிறையாவே எடுத்துருக்கோம். கொஞ்சம் புதுசாக எடுப்போம் அப்படின்றனால கவர்ஸ் வந்து நிறையா வந்துருச்சு இந்த டைம். ஸோ வந்து எல்லா விஷயம் பார்த்து கரெக்டாக எடுத்து வச்சிட்டோம். என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தா, ஸோ நம்ம இதுக்கே வந்து டைம் நிறையா வந்துருச்சு நம்ம ஃபிஷஸ் எடுத்து வைக்கவே. ஏன்னா நமக்கு எடுத்து வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஸோ நமக்கு உள்ளே எடுத்து அடிபட்டிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி எடுத்து வைக்க வேண்டியிருந்துச்சு. இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஃபிஷ் டேங்கில் விட வேணாம் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து ஒவ்வொன்றே எடுத்து பார்த்துட்டு ஓகே ரைட்டு அப்படிக்கப்புறம் தான் விட்டுருந்தோம். அதனால் நம்ம விட்டுறதுக்கே டைம் ஆகிப்போச்சு. ஸோ இப்போ வந்து கடைசியாக மேக்ஸிமம் எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபிஷ் டேங்கில் வந்து கொஞ்சமாக விட வேண்டியதான், ஏன்னா நமக்கு செக் பண்ணி தான் விடணும். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து நம்ம மெயின் ஃபிஷ் டேங்க்கு. ஸோ மேக்ஸிமம் எல்லா ஃபிஷுங்க சிலதில் ஃபிஷஸ் இருந்துச்சு, நம்ம அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்துலேயும் வந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டோம். ஸோ நான் ஒவ்வொரு ஃபிஷஸாக வர்றத வந்து நீங்கள் வீட்டில் கண்டினியூஸாக பாருங்கள். நம்ம கவரை ஓப்பன் பண்ணி நம்ம ஃபிஷஸ் இருந்து எடுக்க முடியாது. ஸோ வந்து நான் ஃபிஷ் டேங்க்கில் உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மட்டும் நான் வீடியோவாக எடுத்து கவர் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு ஃபிஷஸ்க்கு வந்து. ஸோ நீங்கள் அதை அப்படியே கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா பார்க்க சூப்பராக இருந்துச்சு. நானும் எத்தனை டைம் பார்த்தேன்னு எனக்கே தெரியல, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெட்ராஃபிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒயிட் கலர் டெட்ராஸ். இது வந்து சூப்பரான கலர், நிறைய பேர் போனதாக கேட்டாங்க அப்படின்றனால ஒயிட் டெட்ராஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா அது வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கும் இந்த டெட்ராஸ் பிடிக்கும். ஸோ வந்து இதே எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து மிக்சிங்காக கலர் எடுத்துக்கோம், ரோஸு, க்ரீன், இந்த மாதிரி கலர்ஸ், எல்லோ. ஸோ ஓரளவுக்கு மிக்சிங்காக டெட்ராஸ் என்னென்ன கலர்ஸ் எடுக்க முடியுமோ எல்லா கலர்ஸுமே எடுத்துட்டோம். ஸோ வந்து டெட்ராஸ் வந்து ஓகே தான், எனக்கு வந்து சூப்பராக வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து நம்ம மாலி ஃபிஷஸ். நிறையவே கேட்டிருந்தாங்க கமெண்ட் செக்ஷன்லேருந்து கேட்டிருந்தாங்க மாலி எடுத்து வந்துச்சு அவர்லையான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வந்து மாலிக்கும் நம்ம வந்து ஓரளவு எடுத்துட்டோம். ஸோ நமக்கு இந்த டைம் மாலி கம்மியாக தான் எடுத்துக்கோம். அடுத்து நம்ம பார்க்க வந்து கோல்டு. இது எப்படின்னா வந்து காப்பர் கோல்டும் மேலே வந்து பிளாக் கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த கோல்டு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறது தான் டின் ஃபாயில் ரோசி பார்ப். இது வந்து நம்ம புது கலெக்ஷன். போன டைம் வந்து நம்ம ப்ளூ கோல்டு எடுத்தோம்ல, அந்த மாதிரி வந்து இந்த டின் ஃபாயில் எடுத்துருக்கோம். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து நமக்கு கொய் கார்ப். கொய் கார்ப்லேயே கொஞ்சம் பெரிய சைஸ், கலர் வந்து நல்லா இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்றப்பல மேட்ச் பண்ணி வாங்கிட்டோம். எனக்கு வந்து கொய்க்காப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நமக்குலாம் பெரிய சைஸாக இருந்துச்சு இந்த டைம் பார்க்கும்போது. ஸோ நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ யாராக வேணால் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம மேலே மூடலை அப்படின்னா கண்டிப்பாக குச்சிரும், ஏன்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. கொஞ்சம் குவாலிட்டி வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கொய்கார் பொறுத்தளவுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம நார்மல் ஷார்க்கு. இங்கேருந்து கொய்கார்ப்பெலாம் வந்து ஏற்கனவே இருந்துச்சு, இது வந்து கொஞ்சம் சைஸ் சென்சஸாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் மறுபடியும் மாற்றிட்டோம். இப்போ ஷார்க் வந்து எல்லாம் சூப்பராக டச்சு. இது வந்து நம்ம நார்மலாக கோல்டு, காப்பர் கோல்டு, அது பிளாக் கலர் கோல்டு இருக்கல அந்த கோல்டு, அப்புறம் நார்மல் கோல்டு. ஸோ இது வந்து எப்பயுமே மூவ்மெண்ட்டில் தான் இருக்கும், அதை வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நம்ம ஜீப்ரா கொஞ்சம் வாங்கியிருக்கோம். ஜீப்ராஸ் வந்து நம்ம ஸ்டாக் காலியாயிடுச்சு, கட்ஃபிஷ் வாங்கலை, ஜீப்ராஸ் வாங்கியிருக்கோம். ஜீப்ராசியை விட்டாச்சு. இதில் நீங்கள் பார்க்குறதா வந்து இந்த போலா பேரான்னு சொன்னல அந்த இது. ஸோ வந்து எல்லா விஷயமே விட்டாச்சு. இப்போ வந்து நான் காமனாக அப்படியே நமக்கு எல்லா விஷயமும் விட்டாச்சு பிறகு ஒவ்வொரு டேங்கில் என்ன இருக்குது அப்படின்றத நான் வரிசையாக காட்டுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறது வந்து நம்மளோட டின் ஃபாயிலும் ரோசி பார்ப்பும் இருக்குது. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக கண்டிஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கூட வந்து இந்த ரெயின்போ ஷார்க் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்து விட்டுருக்கோம். ரெயின்போ ஷார்க்கு, பிளாக் ஷார்க்கு, அதெல்லாம் சேர்த்து விட்டுட்டோம். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் ஹெல்த் வைஸ் சூப்பராக இருக்குது இந்த டைம் எல்லாமே எடுத்தது. அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து நம்ம கொய்கார் ஃபிஷ். இது வந்து நம்ம செகண்ட்ல வச்சுருக்கோம். கொய்கார்ப்பில் கலரும் சூப்பராக இருக்குது. நீங்கள் டேங்க்லாம் விட்டிங்கன்னா வேறு லெவல் சூப்பராக இருக்குது, செம்ம தெளிவாக தெரியும் பார்க்க. ஸோ அது வேணாலும் யாராவது வந்து வாங்கிக்கோங்க. நம்ம சேனல் நம்ம கடைக்கு வந்து பாருங்கள், வந்து பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி இருக்குது
அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சி பார்த்தா தான் நீங்கள் கரெக்டாக வாங்குவீங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்து நம்ம காப்பர் கோல்டு, இது வந்து எந்த மிக்சிங் கலர் இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து காப்பர் கலரில் இருக்கும் அந்த இது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மாலி. வழக்கமான பார்த்தோம்ல, அந்த மாதிரி மாலியில் வந்து கொஞ்சம் ரொம்ப எடுக்கல, கம்மியாக தான் எடுத்துருந்தோம். ஸோ இது வந்து மாலி மூவ் ஆன பிறகு நம்ம அடுத்த டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இது பிளான் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வழக்கமான நம்ம ஜெயின் ஃப்ளோரானு. ஸோ ஜெயின் ஃப்ளோரானுக்கு வந்து அடிச்சிருக்க ஆளே கிடையாது, எப்பயுமே தலைவர் தலைவர் தான். அடுத்து நம்ம பார்த்தோம்னா டெட்ராஸ். டெட்ராஸ் வழக்கமும் சூப்பராக வந்திருக்கு. ஸோ யார் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக, ஏன்னா கலர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கும் டைம். ஸோ அது ஒன்று ஹெல்ப், இதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சூப்பராக இருக்குது பார்க்க. சில இதெல்லாம் பார்த்தோம்னா நல்லா தான், அதாவது சைஸ் வந்து கொஞ்சம் எல்லா சைஸ்லேயுமே இருக்குது பார்க்க. நம்ம பார்த்து நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து எடுத்துக்க வேண்டியது, என்ன சைஸ் போட்டால் இது கரெக்டாக இருக்கும் பார்த்து எடுத்துக்க வேண்டியதான். அடுத்து நம்ம விளக்க போல் பார்த்தா நம்ம கோல்டு பிஸ்டர்ஸும் நம்ம பிளாக் கோல்டு கொய்கருப்பு எல்லாத்தையும் ஒன்று மிக்சிங்காக விட்டோம். ஸோ இதுவும் ஓகே தான், நமக்கு இது சூப்பராக தான் இருக்குது பார்க்க. மேக்ஸிமம் இது வந்து மூவ்மெண்ட் ஆயிரும், எப்பயுமே வந்து ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்கும். இன்னும் இதில் தான் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. தென் வந்து ப்ளூ கோல்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் போயிடுவாங்க. ஸோ இது வந்து வாங்கியாச்சு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து காப்பர் கோல்டுலேயே கொஞ்சம் பிளாக் கலர் மிக்சிங், மேலே வந்து ஃபுல்லாகவே பிளாக் கலர் ஸ்பாட் மாதிரி போட்டுருக்கோம். ஸோ இது பார்க்க சூப்பராக இருக்கும் நம்ம டேங்க்கில் பார்க்கும்போது, அதனால் சரி ஓகே இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்தாச்சு. இதுவும் ஓரளவு நல்ல மூமெண்ட் தான் இருக்கும், கொஞ்சம் ஒவ்வொரு டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுப்போம். இதில் வந்து இந்த டைம் எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, ஸோ வந்து எடுத்தாச்சு இந்த ஃபிஷஸையும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சார்க்கு. நம்ம இதுதான் நம்ம டைகர் சார்க்கு. டைகர் சார்க்கு வந்து எப்பயுமே எல்லாருக்குமே பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரேட் தான். ஸோ இதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இது வந்து நீட்டாக எப்பயும் போல் எல்லாருக்குமே பிடிக்கும், மேக்ஸிமம் எல்லாமே வாங்குவாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த சண்டேஸ் மட்டும் நமக்கு கொஞ்சம் வந்து இருக்காது ஷாப்பு, மதியத்துக்கு மேலே தான் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக கண்டினியூஸாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களும் ஷேர் பண்ணிவிடுங்க, யாராவது ஃபிஷ் வாங்கணும்னு சொல்லியிருந்தால் அவங்களும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.